வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன வேதம் வழங்கப்படும் நிகழ்வு வேதம் வழங்கும் சம்பவம் ஏன் நடைபெறுகிறது என்றால் இறைவன் ஹாரோ நபிக்கோ மூசா நபிக்கோ வேதம் வழங்கவே இல்லை ஆனால் மக்களிடையே பல சான்றுகளை காட்டினார்கள் உதாரணமாக பஞ்சம் கனமழை வெட்டுக்கிளி போன்றவையை காட்டினாலும் இன்னும் மூசாவின் கைத்தடி பாம்பாக மாறும் போதும் எல்லாம் கிடையாது கடல் அருகே வந்து மூழ்கடிக்கப்படும் போதும் வேதம் கிடையாது இவ்வாறு பல கட்டங்களை தாண்டி வரும் போதும் மூசா நபி அவர்கள் வேதம் இல்லாமல் தூதர் என்ற அடிப்படையிலேயே பிரச்சாரம் செய்தார்கள் நாம் இரவுகளை நாட்களை வாக்களித்து மலைக்கு அழைத்தோம் அவற்றோடு இரவுகளை அதிகப்படுத்தினோம் இவ்வாறு நாற்பது இரவுகள் என்று அவருடைய இறைவன் நிர்ணயித்த தவணை முழுமை அடைந்தது மூசா அலிசலாம் அவர்கள் சினாய்மலைக்கு சென்ற போது தம் சகோதரர் ஹாரூனிடம் நான் சென்ற பிறகு நீர் என்னுடைய கூட்டத்தாரிடையே என் பிரதிநிதியாக இருந்து சீராக செயல்புரிந்து வருவீராக மேலும் குழப்பம் விளைவிப்போரின் நடைமுறையினை மேற்கொள்ளாதீர் என்று கூறினார் மூசா நபி அவர்கள் திரும்பி வந்த பிறகு இறைவனிடம் அவனை தான் பார்க்க விரும்புவதாக கூறினார் அதற்கு அல்லாஹ் நீ என்னை பார்க்கவே முடியாது இருப்பினும் அருகிலுள்ள மலையை பார் என்கிறான் நான் காட்சி தருகிறேன் அதே நிலையில் இருந்தால் நான் உன் கண்களுக்கு தெரிவேன் என்கிறான் ஆனால் அல்லாஹ் அம்மலையில் காட்சி அளித்த போது அம்மலை தூள் தூளாகி விட்டது இதை கண்டு மூசா நபி அவர்கள் மயக்கமுற்று விழுந்தார்கள் பிறகு மூசா இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மேலும் தான் நம்பிக்கை கொள்வோரில் முதன்மையானவனாக இருப்பதாக கூறினார் பிறகு அல்லா அதற்கு பதிலாக நானே உன்னை தேர்வு செய்துள்ளேன் என் தூதை எத்தி வைக்க நானே உன்னிடம் உரையாடுகின்றேன் நான் உனக்கு வழங்கிய வேதத்தை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்துவோரில் இருப்பீராக என்கின்றான் இதன் பின்னர் நாம் வாழ்க்கை துறை ஒவ்வொன்றுக்கும் வேண்டிய அறிவுரையையும் ஒவ்வொன்றை பற்றிய விளக்கத்தையும் பலகைகளில் எழுதி கொடுத்தோம் மேலும் நாம் அவருக்கு கூறினோம் இந்த அறிவுரைகளை நீர் பழமாக பற்றி பிடித்துக் கொள்வீராக மேலும் இவற்றிலுள்ள சிறந்த கருத்துகளை பின்பற்றும்படி உம்முடைய சமுதாயத்தாருக்கு நீர் கட்டளையிடுவீராக அதி விரைவில் பாவம் புரிவோருக்குரிய இருப்பிடத்தை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் திருக்குருவான்